உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியாவான ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இது போன்ற சமூக வலைத்தளங்கள் இந்தியாவில் வந்து முடக்க போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. இது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன, இந்த பிரச்சனையுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய மத்திய அரசு கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு சமூக ஊடகங்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டுட்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு வெளிமாநிலத்துக்காரங்க வந்துட்டு கடையை போட்டிருக்காங்க, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால அடிக்கடி பிரச்சனை வருது, அவங்க வியாபாரம் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாங்க, நம்ம யாரையும் கேட்க முடியல. அதனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கே வாப்பா இந்தாப்பா நம்ம எங்கள் ஊரில் நீ வந்து வியாபாரம் பண்ணுற, அதில் எங்களுக்கு இங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நீ தான் பொறுப்பு, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் நீ தான் கொடுக்கணும், உன்னை ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவில் வந்து என்னால் தேட முடியாது, ஆகவே ஏதாவது இங்கே ஒன்றால் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை கேட்குறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு 3 அதிகாரிகளை நீங்கள் இங்கே நியமிக்கணும், அப்படி நான் ஏதாவது ஒரு புகார்கள் உங்களுக்கு கொண்டுட்டு வந்தால் 36 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த புதிய வழிகாட்டு நெறிமுறை. இதில் கூகுள், யூடியூப் நிறுவனத்துக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் அவங்க ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஃபேஸ்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேஸ்புக்கும் நாங்கள் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான விஷயந்தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பொதுமக்களுடைய அமைதிக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக சில தகவல்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பகிரப்படுது. நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னாக்கா, எந்த தகவல் உண்மை எந்த தகவல் பொய் அப்படின்னு பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது போன்ற செய்திகள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பரவும்போது அந்த குறிப்பிட்ட செய்தியை யார் முதலில் பதிவிட்டார்கள் அப்படிங்கிற தகவலை நாங்கள் கேட்டால் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். இந்த சிக்கல் பார்த்திங்கன்னாக்கா இந்த மெசேஞ்சர் ஆப் எல்லாத்துக்குமே பொருந்தும், டெலகிராம், சிக்னல் இது போன்ற செயலிகள். இதில் வாட்ஸ்அப் நீதிமன்றத்தில் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எங்களுடைய சிஸ்டம் வந்து என்கிரிப்ட், என் டு எண்ட் என்கிரிப்ட் சிஸ்டம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு செய்தி அனுப்பக்கூடிய செய்தி அனுப்பக்கூடியவருக்கும் அதை பெறக்கூடியவருக்கும் மட்டும்தான் தெரியும், மூன்றாவதாக யாருக்கும் தெரியாது, அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதில்ல. அந்த செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களால் அதை தர முடியாது. அப்படி நாங்கள் ஒருவேளை அந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணுன்னாக்கா அனுப்பக்கூடிய எல்லா செய்தியையும் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஒரு நிமிடத்துக்கு கோடிக்கணக்கான செய்திகள் வந்துட்டு பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளோ செய்தியையும் எங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது, இது எங்கள் சிஸ்டத்தில் கிடையாது. அப்படி ஒரு வேளை இதை நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு மட்டும் தனியாக ஒரு வாட்ஸ்அப் நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சிஸ்டத்தில் வந்துட்டு பாதுகாப்பானது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு செய்தியை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பாதுகாப்பின்மை குறைவாக மற்ற பேர் வந்து வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய பயனீட்டாளர்களுக்கு அது பாதுகாப்பான விஷயம் அல்ல, அதனால் அந்த விஷயத்தை நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் வந்துட்டு நீதிமன்றத்தில் வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாதுகாப்புங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் மற்ற வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய எல்லாருடைய பாதுகாப்பையும் அரசு உறுதி செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் எல்லா செய்தியையும் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல, பிரச்சனைக்குரிய செய்திகள் மட்டும்தான் கேட்குறோம். இந்த பிரச்சனைக்குரிய செய்தி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுடைய பயனீட்டாளர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயனீட்டாளர்களுக்கு ஒரு செக் வச்சாங்க. அது என்னென்னா, நம்ம பேசக்கூடிய விஷயங்களை தேவைப்பட்டால் விளம்பர நிறுவனத்தோடு அவங்க ஷேர் பண்ணிக்குவோம், இதுக்கு நீங்கள் சம்மதித்தா மட்டும்தான் வாட்ஸ்அப்பினுடைய முழு சேவையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு செக் வச்சாங்க. ஆனால் இப்போது மத்திய அரசு நம்முடைய அரசாங்கம் கேட்கக்கூடிய தகவல்களை கொடுக்கறதுக்கு எதிராக அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள பயனீட்டாளர்களுடைய நலனுக்காக தான் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்துட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோடு நம்ம சந்திப்போம்.